பிறந்தால் கள்ளிப்பால் வைத்து குடிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலே நான் தைரியமாக இந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிறந்தநாள் நான் கொண்டாடலன்னு சொல்லி இப்போ சமீபமாக 2007 தான் கொண்டாட ஆரம்பித்தேன். இலங்கை தமிழருக்காக நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். நான் கட்சி தொண்டரும் தோழரும் இல்லை. நீங்கள் கொண்டாடணுங்கிறது அப்படி நான் கொண்டாடணுங்கிறது இல்லை. எனக்கு சால்வை போடுறதோ மாலை போடுறதோ அது தேவை கிடையாது. என்னை நம்பி இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது நான் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சேன். அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிளில் சொல்லுவான். நான் பாக்கியமாக இருக்கிறேன். சிலர் பாக்கியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் நல்லா ரெண்டு பிள்ளையோட சௌரியமாக இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இவ்வளவு பிரச்சனை எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குதுன்னா அது சும்மாவா? அதுதான் தெய்வம். எனக்கு என்னைக்கோ கிடைச்சிருக்குன்னு எல்லாருமே பேசினாங்க. கிடைக்க விட மாட்டாங்க. எப்படியோ ஒருவேளை எப்படிதான் இந்த திருச்சபைக்கு தெரிஞ்சு விட்டாங்களா இல்ல விடலையா இல்ல அவரை மீறி வந்துருச்சா எனக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உண்மையில இந்த டாக்டர் பட்டம் நான் ஏன் இந்த உதவிகளை பண்ண, என் மக்களுக்காக, என் தோழர்களுக்காக, என் தொண்டர்களுக்காக தான். இது பத்தி ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இந்த 10,000 ரூபா பெண்கள் இந்த நாட்டின் கண்களுக்கு திட்டத்தை நான் பண்ண, அப்போ எல்லாரும் பண்ண விட. நீங்கள் கூட பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு போடணுங்கும் போது ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 10,000 ரூபா பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அந்த திட்டத்துக்கு 30,000 ரூபா போடுன்னாங்க. ஆற எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா எங்கேயா இவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவுறாங்க இல்லை பெண்களுக்கு எங்கே உதவுறாங்க நீங்கள் நினைக்கணும். மக்களை இதை பேசினால் விஜயகாந்த் குற்றவாளி. எங்கிருந்து எங்கே பேசி அரசியல் பேசுகிறாங்க? அரசியல் பேசுகிற உண்மையே பேசுகிறேன். எல்லா மதத்திலையும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் போதிக்கிறது என்ன, அன்பு ஒன்று தான். அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். நான் போன தடவை கூட ரம்ஜானுக்கு போயிருக்கும்போது சொன்னேன், கூடாரங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் இதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அப்படி. ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லியிருக்கு எல்லாம் முன்லையுமே அன்பு கருணை பண்பு மனிதநேயத்துக்கு தானே எனக்கு அவார்டு கொடுத்து. நான் சிறந்த நடிகனுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. பக்ரீத்தில் நான் வந்து ஏன் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் கறி வாங்கி கொடுத்து ஒளிம்பது பேட்டையில் நடத்தினா என்ன அதற்கு காரணம்? நபிகளாக சொன்னார், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாங்க. என்ன சொன்னார்? நீ களைப்பாக இருந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்களை இழைப்பா இருக்கிறேன். சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இழைப்பா இருக்கிறேன், இழப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இலவசங்கிற பேரில் ஏதோ கொடுத்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல சரி, விஜயகாந்தனை யோகியனா? விஜயகாந்தன் கம்ப்யூட்டர் கொடுக்குறானே, கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். ஏன் முடிக்கா, அதாவது முடியாதவர்களுக்கு அறிவு பசியை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொழிலை கற்றுக்குங்க அப்படிங்கிறதா நான் சரி. ஆக இதை தப்பும்பாங்க விஜயகாந்த்.